வணக்கம். டெக் ஆப்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது M1 MacBooks எல்லாமே டிஸ்பிளே கிராக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்ளம் வராமல் நம்ம எப்படி தடுக்கிறது, அண்ட் இந்த ப்ராப்ளம் எப்படி அக்கர் ஆகுது, அது போன்ற எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ண வந்துடுறீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மேக்புக்கில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே கிராக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி நடக்குது, அண்ட் ஆக்சுவலாக மேக்புக் டிஸ்பிளே கிராக்கிங் அப்படின்னா என்ன? ஸோ டிஸ்பிளே கிராக்கிங்னா ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, இப்போ இல்லை நீங்கள் லேப்டாப்பை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோடனே உங்களோட டிஸ்பிளேல ஏதாச்சும் ஒரு லைன்ஸ் மாதிரி, அதாவது ஏதாச்சும் கோடு மாதிரி உங்களோட டிஸ்பிளேல வந்துருச்சு, அது போவே இல்லை அப்படின்னா அது இப்போ எதாவது டிஸ்பிளே கிராக்கிங், அதாவது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கிராக் ஆயிருக்கு. இதுக்கு நீங்கள் கம்ப்ளீட் என்டையர் மேக்புக்குடைய டிஸ்பிளே தான் மாற்றணும். இந்த மேக்புக்குடைய டிஸ்பிளே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி கிராக்கிங் எதுனால M1 மேக்கில் மட்டும் வருது? ஸோ M1 மேக் அப்படின்னு சொல்கிறத விட M1 மேக்புக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா M1 மேக் யூசஸ், அதாவது மேக் மினி அண்ட் iMac யூசஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கதா யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலை. மேக்புக் யூசஸ் மேக்புக் ஏர் மேக்புக் ப்ரோ வச்சிருக்கவங்க தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் க்ளைம் பண்ணியிருந்தாங்க, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்க எல்லாமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மேக்புக்கு வந்து எப்படி எஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அதான் நார்மலாக அவங்க வழக்கம் போல அவங்களோட டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ மேக்புக்கை அவங்க யூஸ் பண்ணிட்டு நைட்டு க்ளோஸ் பண்ணிட்டு காலையில் எந்திரிச்சு ஓப்பன் பண்ணும்போது என்னோட டிஸ்பிளே வந்து கிராக் ஆயிருக்கு, அதாவது ஒரு லைன் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் மேலும் அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், போக போக பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அகைன் அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா எனக்கு எஃபெக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்பிள் கம்யூனிட்டிலையும் சரி ரெடிட்லையும் சரி நம்மளுக்கு ரொம்பவே அதிகமாக பார்த்தீங்கன்னா இப்போ பாப்புலர் ஆகிட்டு வருது. ஸோ இந்த டிஸ்பிளே கிராக்கிங் இஷ்யூ வந்தால் என்ன என்ன ப்ராப்ளம்? ஸோ நான் இப்போ M1 மேக் வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லை, M1 மேக்புக் ஏர் மேக்புக் ப்ரோ வச்சிருக்கேன்னா எனக்கு 1 இயர் வாரண்டி இருக்குது. ஸோ அந்த வாரண்டி பீரியடில் எனக்கு என்ன நடந்தாலுமே கவரேஜ் வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, பட் அதுதான் கிடையாது. ஸோ ஆப்பிளில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவரேஜுங்கிறது உங்களுக்கு மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஆயிருக்கு அல்லது உள்ள இன்டர்னலில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஏதாச்சும் டேமேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வாரண்டி கிளைம் ஆகாது. ஸோ அதான் நீங்கள் உங்களோட சொந்த காசை போட்டு தான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்மளுக்கு யூஎஸில் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்காங்க, அதாவது அவங்க ஆப்பிள் சென்டர் விசிட் பண்ணப்ப நீங்கள் ஃபிசிக்கலாக டேமேஜ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் சார்ஜ் பண்ணதாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட மேக்புக் கொடுத்துட்டு போங்க, நான் பார்த்துட்டு இது நீங்கள் உண்மையிலே ஃபிசிக்கலாக டேமேஜ் பண்ணியிருக்கீங்களா இல்லை எங்களோட ப்ராப்ளமாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணுமா வேணாமாங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இப்போ ஒன்று ஓடிட்டுருக்கு, நீங்கள் இன்கேஸில் M1 மேக்புக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த பிரச்சனை எதனால வருது? ஸோ என்ன கேட்டிங்கன்னா இன்னொரு பர்சனல் தாட் வந்து இருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஆப்பிள் சைட்லேருந்து எந்த ஒரு ரிப்ளைமே வரல, இன்ன வரைக்கும் வர கிடையாது. அண்ட் எந்த ஒரு பர்சனுமே பார்த்தீங்கன்னா கரெக்டான ரீசன் இதுக்கு சொல்ல கிடையாது. ஸோ எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் டிஸ்பிளே கிராக் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய கருத்துக்களின் அடிப்படையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது M1 மேக்லன்னு கிடையாது, எந்த ஒரு இன்டெல் பேஸ் மேக் அல்லது எந்த ஒரு மேக்புக் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே டிஸ்பிளே கிராக்கிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு நடந்து தான் இருக்குது. பட் M1ல பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அதிகமாக நடக்கிறதா சொல்லியிருக்காங்க, பட் இப்போதைக்கு நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பேர்சனுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே வந்து கிராக் ஆயிருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நடக்க கிடையாது, பட் இருந்தாலுமே நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி கிராக் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்பிள் சர்வீஸ் சென்டர் விசிட் பண்ணுங்கள், அதாவது ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் விசிட் பண்ணி அவங்கள்ட்ட என்ன மாதிரி என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. அவங்க சப்போஸ் வாரண்டியில் கிளைம் ஆகும் அப்படின்னா ஓகே, அப்படி இல்லாட்டி நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தர் ஸ்டெப் ஆப்பிள்டன் நம்ம எதிர்பார்ப்போம். சப்போஸ் உண்மையிலேயே மேக்புக்கில் ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டர்ஃப்ளை கீபோர்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் நடந்து தான் இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆப்பிள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் இந்த இஷ்யூக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் நடக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டவே வேண்டாம். உங்களுக்கு டிஃபெக்ட் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் அதுவே டிஃபெக்ட் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அண்ட் இப்போ ரெண்டாவது விஷயம், இதுலேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, எனக்கு எஃபெக்ட் ஆகலை. மோஸ்ட்லி யாருக்குமே இது எஃபெக்ட் ஆகாது, நம்ம எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆகலை. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சனுக்கு தான் இது பார்த்தீங்கன்னா நடக்குது, பட் இருந்தாலுமே நம்மளுக்கு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நிறைய பர்சனுக்கு இது நடந்து தான் இருக்குது. ஸோ எப்படி நம்ம டிஸ்பிளே கிராக் ஆகாமல் தடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட மேக்புக்குடைய கீபோர்டு அண்ட் டிஸ்பிளே. ஸோ இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க, திருப்பி க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேக்கும் இந்த கீபோர்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப் உங்களோட மேக்புக்கில் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதில் நடுவில் ஒரு பேப்பர் போனால் கூட உங்களுடைய டிஸ்பிளே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு பேப்பர் கூட அது வந்து ரொம்பவே ஒரு சென்சிட்டிவான டிஸ்பிளே மேக்புக்கில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிஸ்பிளே. அண்ட் அது மட்டும் இல்லாமல்
அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இதை ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ நம்மள மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி நம்ம வந்து போடுறோம். அதாவது கீபோர்டுக்கு ரப்பரில் பண்ண மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்ஷன் நம்ம மேலே போடுறோம். ஸோ இது போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஒரு பேப்பர் ஒரு ஏ4 ஷீட் உள்ளே போனால் கூட உங்களுக்கு டேமேஜ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ இந்த கீபோர்டுக்கான ப்ரொடக்ஷன் உங்களுக்கு நல்ல வந்து இந்த டிஸ்பிளேல மறைக்கும் போது உங்களோட டிஸ்பிளே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களோட கீபோர்டுக்கும் உங்களோட மேக்கோட டிஸ்பிளேக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து நல்லா பார்த்துக்குங்க, எப்பயுமே நீட்டாக க்ளீனாக உங்களோட மேக் புக்கை வச்சுக்கோங்க. அண்ட் அட் த சேம் டைம் ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போதுலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களோட மேக்கை ஹேண்டில் பண்ணுங்கள். அதுவும் குறிப்பாக M1 மேக்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அண்ட் நடுவில் வந்து இந்த கீபோர்ட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது தேவையே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்கள் இப்போ மேக் புக் வச்சுருக்கீங்க, நம்மளுக்கு கீபோர்ட் ப்ரொடெக்ஷன் இல்லாட்டி கீபோர்டு வந்து ஆயிலி ஆயிடும், அதாவது கீபோர்டோட லெத்தர்ஸ் எல்லாமே அழிஞ்சிடும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அதெல்லாம் தவறான விஷயங்கள். ஏன்னா ஆப்பிள் ப்ரீ டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்டெயின் வராத மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஆயில் ஸ்டெயின் கண்டிப்பாக மேக்கில் இருக்காது. ஈவன் இப்போ நான் வந்து ஒரு 2012 மேக் புக் ப்ரோ நான் வச்சிருக்கேன், அதில் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ஆயில் ஸ்டெயின் இல்லவே இல்லை. நான் எந்த ஒரு கீபோர்ட் ப்ரொடக்ஷனுமே நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த மேக்லேயும் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு கீபோர்ட் ப்ரொடக்ஷனுமே யூஸ் பண்ணலை, நான் சும்மா தான் வச்சிருக்கேன். பட் சும்மாவே பார்த்தீங்கன்னா அது ஒரு கீபோர்ட் நல்லா தான் இருக்குது. நீங்கள் அது மேலே ப்ரொடக்ஷன் போடும்போது தான் உங்களோட டிஸ்பிளே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மோஸ்ட்லி அசசரிஸ் உங்களோட மேக்குக்கு போடுறத மோஸ்ட்லி தவிர்த்துக்குங்க. மோஸ்ட்லி கேஸ் போடுறதும் சில பேர் கேஸ் போடுவாங்க, அதாவது கீழே விழுந்தால் டேமேஜ் ஆகாமல் இருக்குது. கேஸ் போடுறீங்க அப்படின்னா தப்பு கிடையாது. பட் அந்த கேஸுமே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேக்கு மேலே வந்து வரக்கூடாது, அது மேபி டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை இந்த இடத்துக்கு மேலே வரக்கூடாது. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. மோஸ்ட்லி என்ன கேட்டிங்கன்னா எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் அசசரிஸ் வாங்கிக்கலாம், அதாவது டாங்கிள் வாங்குறீங்க, மற்ற விஷயங்கள் வாங்குறீங்க, அதெல்லாமே ஓகே. பட் இது மேலே வந்து நீங்கள் கேஸ் போடுறது, இதுக்கு உள்ள அந்த ட்ராக் பேடுக்கு டெம்பர் கிளாஸ் ஒட்டுறது, அண்ட் அதுவும் இல்லாமல் கீபோர்டுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தேவை இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. அதெல்லாம் இல்லாமலே உங்களோட மேக் புக் ரொம்ப லாங் டேர்மில் சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்ம மேக் புக் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் வீடியோ பண்ணியிருக்கோம், அதை மேல் ஐபரில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன் கேஸில் நீங்கள் M1 மேக் புக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. அதை தான் நான் இந்த வீடியோ சொல்கிறேன். இந்த ஒரு இஷ்யூவை பற்றி மேலும் ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் எப்பயுமே அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ லைக் பண்ண வந்துடாதீங்க. அண்ட் மேக் பற்றின வீடியோ, ஐஃபோன் பற்றின வீடியோ நிறையவே நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. அண்ட் ஓகே கேஸ், மினிமூல ஏத்தவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Oh, 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 oh